மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட நயன்தாரா விக்னேஸ்வரன் திருமணத்தில் ரஜினி, சூர்யா, ஜோதிகா, ஷாருக்கா, ஏ ஆர் ரகுமான், மணிரத்னம், அனிருத் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். நயன்தாரா விக்னேஸ்வரன் திருமணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் மூலமாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என தகவல் வெளியாயிருந்தது. இதற்கு 25 கோடி வரை நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. திருமணத்தின் போது மொத்த செலவையும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம்தான் அளித்ததாகவும் சொல்லப்பட்டது. திருமணத்தின் போது ரூம் வாடகை, அலங்காரம், மேக்கப், செக்யூரிட்டி, திருமண விருந்து என அனைத்திற்குமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் பணம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. ஒரு இலைக்கு 3500 வரை செலவிட்டதாம். திருமணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் மூலம் ஒளிபரப்ப இருந்ததால் மீடியாக்கள் யாரும் திருமணத்தில் அனுமதி அளிக்கவில்லை. விக்னேஸ்வரன் திருமணமாகி 1 மாதம் நிறைவடைந்த நாளை கொண்டாடுவதற்காக திருமணத்தில் கலந்து கொண்ட பல பிரபலங்கள் போட்டோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார். திருமண புகைப்படத்தை வெளியிட்டதால் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கோபமடைந்து செலவிட்ட தொகையை திருப்பித் தரும்படி நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். ஒப்பந்தத்தை விக்னேஸ்வரன் மீறிவிட்டதாக குறிப்பிட்டு தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.